दास विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर नम पार्वती पतये हर हर महादेव। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் பரியார் கருங்கன் மடமாத பகவாசை தொந்தம் அதுவாகி பரியார் கருங்கன் மடமாத பகவாசை தொந்தம் அதுவாகி இரு போதும் நைந்து மெலியாதே இரு போது நைந்து மெலியாதே இரு தாளில் அன்பு தருவாயே இரு போது நைந்து மெலியாதே இருதாளில் அன்பு தருவாயே பரிபாலனஞ்சு பரிபாலனஞ்சை தருள்வோனே பரிபாலனஞ்செய்து அருள்வோனே பரமேசுரந்தன் அருள் பாலா பரிபாலனஞ்செய்தருள்வோனே பரமேசுரந்தன் அருள் பாலா ஹரி கேசவந்தல் மருகோனே ஹரி கேசவந்தல் மருகோனே அலைவாயமர்ந்த பெருமாளே இரு போது நைந்து மெலியாதே இரு தாளில் அன்பு தருவாயே ஏ வரியார் கருங்கன் மடமாத மகவாசை தொந்தம் மதுவாகி இருபோது நைந்து மெலியாதே இரு தாளில் அன்பு தருவாயே பரிபாலனஞ்செய்து அருள்வோனே பரமேசுரந்தன் அருள் பால பரிபாலனஞ்செய்து அருள்வோனே பரமேசுரந்தன் அருள் பால அரிகேசவந்தன் மருகோனே அரிகேசவந்தன் மருகோனே அலைவாய அமர்ந்த பெருமாளே அலைவாய அமர்ந்த பெருமாளே இரண்டாவது படைவீடான திருச்செந்தூர் தலத்து திருப்புகள். திருச்செந்தூருக்கு இன்னொரு பேர் திருச்சீர் அலைவாய், செந்தில் நகர், ஜெயந்திபுரம் அப்படிங்கிற திருச்செந்தூர்ல கடல்கரையில சூரசம்ஹாரம் ஆனதுக்கு அப்புறம் முருகப்பெருமான் சிவபெருமான பூஜை பண்ணிட்டு தன் கையாலேயே பஞ்சலிங்க பிரதிஷ்ட பண்ணி தன் கையாலேயே சிவபெருமான பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த கடல்கரைக்கு பேர் என்ன அப்படின்னா திருச்சீர் அலைவாய், சிறந்த அலைகள் வந்து
லயமாற கடல் கரை அப்படின்னு ஆச்சரியமாக அந்த க்ஷேத்திரத்துடைய மகிமை சொல்லப்படுறது. அந்த திருப்புகை என்ன அப்படிங்கறது நமக்கு அறிவு கேட்டினபடி அருணகிரிநாதர் என்ன பாவத்துல பாடியிருக்காரோ தெரியாது, ஆனா அந்த விளக்கம் என்ன அப்படிங்கறத பாவம். பரியார் கருங்கன் மடமாத கரிய கண்களையுடைய பெண்கள், அதுல அந்த கண்கள்ல வரிகள் இருக்கும், சிறந்த வரிகள் இருக்கும், அப்படி அழகான பெண்கள் இருக்கா, கண்களுடைய பெண்கள். அவங்களோட மன வாழ்க்கை வாழ்ந்து குழந்தைகள்லாம் பெற்றுண்டு சம்சார வாழ்க்கையில ஈடுபடுற அவளுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத சொல்றார். வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி, மனைவி அப்படின்னா அவள் மேல வச்சிருக்கிற அன்பு காரணமாக புத்திர சந்தானம் ஏற்படுறது, அந்த புத்திர சந்தானத்து மேல ஒரு பாசம், அப்புறம் அதுக்காக சேர்க்கிற செல்வம், அந்த செல்வத்து மேல இருக்கிற ஈடுபாடு, அப்படி தொடர்ந்து ஆசாபாசங்கள்ல தொடர்பு ஏற்பட்டுட்டே இருக்கு. அதுதான் இந்த இல்லற வாழ்க்கைக்கு இலக்கணமாக இருக்கு, அதுதான் இல்லற வாழ்க்கை அப்படின்னு ஆயிடும். அந்த இடத்துல நின்று பாக்குறவாளுக்கு இந்த இல்லற வாழ்க்கை சிறந்ததா, இந்த இல்லற வாழ்க்கையில இருந்து இதை விட்டுட்டு வெளியில போயிடலாமாங்கிற துயரத்துல கூட சில பேர் இருக்கா. அதுக்கு பேர் என்னன்னா துவந்தம்னு பேர், இங்க இருக்கிறதா வேண்டாமா. வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி, அப்படி மதில் மேல் பூனை போல வாழ்ந்துட்டு இருக்கா, இருக்கவும் முடியல இல்லாம இருக்கவும் முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லாம இருபோது நைந்து மெலியாதே, அந்த இல்லற வாழ்க்கையில என்ன ஏற்படுறது அப்படின்னா, இந்த இல்லற வாழ்க்கையில அந்த விஷயமாகவே நினைக்கிற சிந்தனை ராப்பகலா இருக்கு. இருபோதும் மகவாசை வந்த மதுவாகி இருபோதும் நைந்து மெலியாது, அதை நினைச்சுட்டு மனிதன் மெலிந்து போறான். இருபோது நைந்து மெலியாதே உன் இரு தாளின் அன்பு தருவாயே, உன் இரு திருவடிகள்ல எனக்கு அன்பு கொடு, எனக்கு பக்தி நிலைச்சிருக்கணும். அந்த நிலைச்ச பக்திய பக்தி பண்றவனால என்ன அப்படின்னா, அவனால அந்த இல்லற வாழ்க்கையில இருக்கிற துன்பங்களை எல்லாம் அப்படி தட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கும். பரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி, இருபோது நைந்து மெலியாதே இருத்தாளில் அன்பு தருவாயே, உன்னுடைய ஸ்திரமான பக்தி, உன் திருவடிகள்ல எனக்கு கிடைக்கிற ஸ்திரமான பக்தி இருக்கே, அந்த ஸ்திரமான பக்தியை வச்சுட்டு இல்லறத்துல இருக்கிற துன்பங்களை எல்லாம் சுலபமாக ஜெயிச்சுட்டு போயிடலாம், அதனால உன் திருவடிகள்ல எனக்கு அன்பு அப்படின்னு ஜீவன்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ற மாதிரி ஜீவன்களுடைய நிலையை நிலைச்சு பாடுற. அப்படி பாமர ஜனங்களாக இருந்தாலும் உன் திருவடிகள்ல பக்தி பண்ணி உன்னையே சரணடைகிற அந்த குடும்பங்களை பரிபாலனம் செய்யறவன் நீனா, பரிபாலனம் செய்து அருள்வோனே பரமேஸ்வரன் தன் அருள்பாலா, உன்னை திருவடிய உன் திருவடிகளை அடைஞ்ச குடும்பத்திலா இருக்கு அத்தனை பேரையும் பரிபாலனம் செய்யறது உன்னுடைய பொறுப்பா பெண். முருகா உன் திருவடியே சரணம், வேலும் மயிலும் சரணம், வேலும் மயிலும் துணை அப்படின்னு நடந்து போறவனுக்கு துணையாக நீ இருக்க அவனுக்கு அவனுக்கு அவனை பரிபாலனம் பண். இந்த பரிபாலனத்தை செய்யற பரமேஸ்வரனுடைய புத்திரன் நீ, பரிபாலனம் செய்து அருள்வோனே, இந்த உலகத்தையே பரிபாலனம் பண்றார் ஒருத்தர் யார் அப்படின்னா,
பரமே சுரந்தன் அருள்பால. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் கடற்கரையில இருக்கு. அந்த கடற்கரை ஆலயத்திலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் சுமார் இந்த ஊருக்கு உள்ள மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிவாலயம் இருக்கு. அந்த சிவாலயத்துல அம்பாளும் சுவாமியும் இருந்து மிகப்பெரிய சிவாலயம், சிற்பக்கலைகள் பாண்டிய மன்னர்களால நிர்மாணம் பண்ண திருக்கோவில். அங்க இருக்கிற சுவாமியும் அம்பாளும் இந்த முருகப்பெருமான அங்கிருந்து கடற்கரைக்கு அனுப்பிச்சு வச்சாள். நீ அங்க போய் இருந்து உன் பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணு, இந்த கடல்ல இருந்து சூரர்கள் யாரும் வரப்படாது, மறுபடியும் அசுரர்கள் யாரும் வரப்படாது. அவளை எல்லாம் நீ உன்னை பார்த்தாலே அவளுக்கெல்லாம் பயந்து ஓடி போயிடுவா, அதனால நீ கடற்கரையில இருன்னு சொன்னதுனால அந்த கடற்கரையில கந்தமாதன பர்வதம் அப்படிங்கிற ஒரு குகையில அந்த முருகப்பெருமான் நின்று தான் எங்க இருக்காரோ அந்த இடத்துல இருந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுனால இடது கையில ஜபமாலை, வலது கையில புலீசம் அப்படிங்கிற ஆயுதம், வலது கீழ்கரத்துல பாரிஜாத புஷ்பத்தை தாமரை மலரை தாங்கி இடது கைய தன்னுடைய கடிஹஸ்தமாக வச்சுட்டு தண்டம் தாங்கிய கோலத்துல காட்சி கொடுக்கிறார். பரிபாலனம் செய்தருள்வோனே பரமேசுரந்தன் அருள்பால, ஹரிகேசவந்தல் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே. சுப்பிரமணிய சுவாமியுடைய சன்னதியில தரிசனம் பண்ணிட்டு கர்ப்பகிரகத்துல இருந்து வெளியில வந்து பிரதட்சிணம் பண்ணி வர்ற போது இந்த மருமானுக்கு பக்கத்திலேயே மாமா பள்ளி கொண்ட பெருமாளாக ஹரிகேசவன் படுத்துட்டு இருக்கார். முருகனுக்கு பக்கத்திலேயே ரங்கநாதராக பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சி கொடுக்கிறார். அப்படியாப்பட்ட பெருமாளுடைய மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே. அந்த அலைவாய் அப்படிங்கிற கடற்கரையுடைய மகிமை என்ன அப்படிங்கறத சுப்பிரமணிய புஜங்கத்துல பகவத் பாதாள் இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த சம்சார வாழ்க்கையில அலைகள் போல தொடர்ந்து துயரங்கள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்னா வந்துட்டு இருக்கு. எப்படி சமுத்திரத்துல வருதோ அது போல. ஆனா அந்த துயரங்கள்லாம் இந்த சமுத்திரத்துல எப்படி அளவு ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அளவு போல வந்துட்டு இருக்கு, ஆனா கரையை அடையிற போது அந்த அலைகள் எல்லாம் காணாம போயிடும். அது போல உன் திருவடிகள் இருக்கிற திருச்செந்தூர் கடற்கரைய அடைந்த பக்தர்களுடைய துயரம் எல்லாம் உன் திருவடியை அடைஞ்ச உடனே அதெல்லாம் காணாம போயிடும். வர்ற மாதிரி தெரியும், துயரம் வர்ற மாதிரி தெரியும், அந்த துயரம் எல்லாம் காணாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால ஒரு பாமர ஜனங்கள் கூட உன்னை வழிபடும் முறையே தெரியாதவா கூட உன் திருவடியை சரணம் அடைந்து அவளுடைய துயரத்தை எல்லாம் போக்கிக்கிறார் அப்படின்னு பாடுறார் சுப்பிரமணிய புஜங்கத்துல. இந்த ஸ்தோத்திரம் அப்படி சொல்றது. அந்த அலைவாய் அப்படிங்கிற கடற்கரைக்கே நமஸ்காரம் பண்ற பகவத் பாதா. நமக்கேகினே சக்தையே சாபி துப்பியம் நமச்சாக துப்பியம் நமக்கு குடாய நம சிந்தவே சிந்து தேசாக துப்பியம் புனஸ்கந்தமூர்த்தே நமஸ்தே நமஸ்து. முருகா உன் கையில இருக்கிற வேலுக்கு நமஸ்காரம், நீ ஊர்ந்து வர்ற மயிலுக்கு நமஸ்காரம், உன் கையில இருக்கிற சேவலுக்கு நமஸ்காரம், உன் திருவடிக்கு திருப்பி திருப்பி நமஸ்காரம், நீ எங்கு கோவில் கொண்டு இருக்கிறியோ அந்த கடற்கரைக்கு நமஸ்காரம். நம சிந்தவே சிந்து தேசாய துப்பியம். சிந்து அப்படின்னா கடற்கரை சமுத்திரம், அந்த கிருபா சமுத்திரமான கடற்கரைக்கு நமஸ்காரம். அந்த கிருபா சமுத்திரமான கடற்கரையில நின்று அடியாளுடைய துயரத்தெல்லாம் போக்குற உன் திருவடிக்கு நமஸ்காரம் அப்படின்னு அந்த கடற்கரை மணலுக்கு கூட நமஸ்காரம் பண்றார் பகவத் பாதாள். அப்படி புனிதம் வாய்ந்த திருச்செந்தூர் தல திருப்புகழ கந்த சஷ்டி 2வது நாள் அன்னைக்கு 2வது படை வீடான திருச்செந்தூர் திருப்புகள் எடுத்துட்டு அறிவு கேட்டினபடி அதனுடைய விளக்கத்தை அனுபவிச்சான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா